ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேட்டூர் அணையிலிருந்து நிறைய தண்ணீர் திறக்கப்பட்டதால காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் இருக்கிற காவிரி அமராவதி ஆறுகளின் கரையோரமாக தங்கியிருக்க மக்களெல்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்நிலையில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தவிட்டுப்பாளையம் இன்னும் ஒரு சில பகுதிகளில் காவிரி ஆற்றோட வெள்ளநீர் பூந்திருக்கிறதுனால அங்கே இருக்க பகுதி மக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 60 வீட்டுக்கும் மேலே வெள்ளநீரால் சேதமடைஞ்சிருக்கு. அந்த பகுதியில் இருக்க மக்களை ஒரு பாதுகாப்பான ஸ்கூல்லையும் அரசு சார்பில் ஒரு தனியார் மகளையும் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் சில பகுதிகளில் உதவி இல்லாம மக்கள் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. இந்நிலையில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பா கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி சார்பில் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கினது மட்டும் இல்லாம ஆறுதலும் தெரிவிச்சிருக்காங்க. சுமார் 200க்கும் மேற்பட்டவங்களுக்கு பாய், பெட்ஷீட், துண்டுகள், உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்து வழங்கியிருக்காங்க. இந்த நிகழ்வில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிறைய நிர்வாகிகளும் பங்கு கொண்டிருக்காங்க. அந்த பகுதி மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கினதுனால அந்த பகுதி மக்கள் எல்லாமே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இனியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட மாநில நிர்வாகி தாரணி சரவணன் அந்த பகுதி மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் இப்போ நடக்கிற எல்லா அநீதியும் தட்டி கேட்குற ஒரே ஆள் டிடிவி தினகரன் தான். தமிழகத்தில் மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா அதுக்கு டிடிவி தினகரன் ஆட்சிக்கு வரணும். கண்டிப்பாக தமிழகத்தில் இந்த மாற்றம் நடக்கும் அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.